அண்மை செய்தி. கோடநாடு கொலை வழக்கு தொடர்பாக மேலும் இரண்டு பேரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ஐயாசாமியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஐயாசாமி, தற்போது இந்த விசாரணையானது எங்கு நடைபெற்று வருது, யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, இந்த விசாரணையில விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருணியா. கொடநாடு கொலை வழக்கின் மறு விசாரணையானது உதகையில் உள்ள பழைய எஸ்பி அலுவலகத்தில் தொடர்ந்து நடந்து வருகிறது. குறிப்பாக இதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 10 பேரில் ஏற்கனவே முதல் நபராக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயான் மற்றும் 4 நபராக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜம்சீர் அலி ஆகியோரிடம் விசாரணை நடந்து முடிந்த நிலையில் நேற்றைய தினம் 8 நபர் மற்றும் 9 நபர் ஆகிய இருவரிடமும் விசாரணை தொடங்கியது. இந்த விசாரணையானது அவர்களிடம் இன்று வரை நடந்து வரும் நிலையில் இன்று புதிதாக 5 மற்றும் 6 நபர்களாக உள்ள சதீசன், விஜயன்குட்டி ஆகியோர் இன்று இந்த வழக்கில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இன்று அவர்கள் இருவரும் ஆஜராகியுள்ளனர். இந்த விசாரணையானது மேற்கு மண்டல ஐஜி சுதாகர், நீலகிரி மாவட்ட எஸ்பி ஆசிஸ் ராவத், ஏடிஎஸ்பி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடந்து வருகிறது. இதனிடையே நேற்றைய தினம் கொடநாடில் கணினி ஆபரேட்டராக இருந்த தினேஷ் வந்து தற்கொலை செய்து கொண்டார். அது சம்பந்தமாக அவர் கணினி ஒப்பந்ததாரரிடம் இந்த 1-2 மணி நேரம் விசாரணை நடந்தது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விசாரணைகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மீதமுள்ள அனைவரும் அவர்களுக்கு குறிப்பிட்டுள்ள தேதிகளில் ஆஜராக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது வருணியா. தகவல்களுக்கு நன்றி ஐயாசாமி.